இரவு நேரத்தில் நாம் படுக்கைக்கு செல்லும் முன் ஜெபிப்பதற்கு ஏதுவான இறைவார்த்தைகள். தினமும் இரவு இந்த இறைவார்த்தைகளை கூறி ஜெபித்துவிட்டு படுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய விவிலியத்தை எடுத்து இந்த வார்த்தைகளை குறித்து வைத்து கொள்ளுங்கள். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். திருப்பாடல்கள் 56:3. நீ படுக்க போகும்போது உன் மனதில் அச்சம் இராது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். நீதிமொழிகள் 3:24. உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர். திருப்பாடல்கள் 4:8. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாறை. ஏசாயா 26:3-4. நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. திருப்பாடல்கள் 3:5. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். மத்தேயு 11 இறைவார்த்தைகள் 28-30. வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார். திருப்பாடல்கள் 127:2. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். திருப்பாடல்கள் 46:10. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். பிலிப்பியர் 4:6-7. தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழையாவாய். கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். நீதிமொழிகள் 20:13. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். யோவான் 14:27. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். மத்தேயு 6:34. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல்கள் 34:18. என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். திருப்பாடல்கள் 116:7. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர்.
திருப்பாடல்கள் 91:1. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். 2 தீமோத்தேயு 1:7. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல்கள் 29:11. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். திருப்பாடல்கள் 91:5. அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. திருப்பாடல்கள் 121:3-4. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். திருப்பாடல்கள் 91:11. மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. தினமும் இந்த இறை வார்த்தைகளை கூறி ஜெபிப்போம். இறை ஆசி நிறைவாக பெறுவோம்.